Hi friends, welcome back. No one knows beauty. நாம இன்னைக்கு இந்த வீடியோல சார்கோல் சோப் யாரெல்லாம் பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்துறதுனால என்னென்ன யூஸ் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்றதை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் செயற்கையிலேருந்து இயற்கைக்கு மாற தொடங்கியிருக்கிறோம். அதுலேயும் அழகு சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பயன்படுத்துறது தான் நம்ம இப்போ விரும்புகிறோம். நம்ம வீட்லேயே ஃபேஸ் பேக், குளியல் பவுடர் இந்த மாதிரிலாம் தயாரித்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலம் போயிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வீட்லேயே சோப் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற காலத்துக்கு வந்துட்டோம். அதில் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுற சோப், டிமாண்டாக இருக்க சோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்கோல் தான். இந்த சார்கோல் சோப் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதனால் என்ன பயன்கன்றதை பற்றி பார்ப்போம். சார்கோல் சோப் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் பார்த்திங்கன்னா, இந்த சார்கோல் சோப் பார்த்திங்கன்னா சருமத்தில் இருக்க அதிகப்படியான எண்ணெய் பசையை உறிஞ்சி எடுத்துருது. நம்மளுடைய சருமத்தில் துளைகள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் உள்ளே இருக்க அழுக்கு துகள்களை வெளியேற்றி நம்ம சருமத்தை மாசு இல்லாமல் பாதுகாக்குது. நம்மளுடைய முகத்தில் மூணு அடுக்குகளுக்கு உள்ளேயே போய் அதிகப்படியான எண்ணெய் பசையை வெளியேற்றுது. அதனாலேயே நம்ம முகத்தில் அதிகமான பிம்பிள்ஸ் வராமலும் தடுக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்க முகச்சுருக்கங்களை நீக்கி நம்மளை என்றுமே இளமையாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. இதனாலேயே அனைவரும் விரும்புகிற ஒரு சோப்பாக சார்கோல் சோப் இருக்குது. சார்கோல் சோப் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களும் பயன்படுத்தக்கூடாது. ஏன் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னா, இது அதிகப்படியான எண்ணெய் பசையை வெளியேற்றி சருமத்தை இறுக்கமாக வச்சுருக்க பயன்படுது. ஸோ இதை ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணாங்கன்னா மேலுமே அவங்க ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆகும். ஓவர் ட்ரை ஆகிறனால பார்த்தீங்கன்னா அவங்க தோலில் வந்து வெடிப்புகள் ஏற்படும். ஸோ இதை ட்ரை ஸ்கின் இருக்கவங்க அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எது ஒன்று யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே பயப்படுவாங்க. இந்த சோப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை பயன்படுத்துறத தவிர்க்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாங்கள் எங்கள் வீட்லேயே ஆர்கானிக் சோப்ஸ் தயாரித்து கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு ஹோம்மேட் சோப்ஸ் வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் வந்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.